முற்போக்கு இயக்கங்களில், குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சிகளில் சமூக மாற்றத்தை செய்யும் செயல்பாட்டாளர்களாக இருப்பவர்கள் பெரும்பான்மையாக இளைஞர்களாக இருக்கிறார்கள். இளைஞர்களுக்குத்தான் இந்த சமூகத்தை தன்னுடைய வாழ்நாளுக்கு உள்ளே மாற்றிவிட வேண்டும் என்ற தாகம் இருக்கிறது. அவர்களுக்கு புதிய புதிய எண்ணங்கள் இருக்கின்றன. அந்த எண்ணங்களை நிறைவேற்றுவதற்கான உடல் தெம்பும் இருக்கிறது. ஆனால் இளைஞர்களுடைய புதிய எண்ணங்களுக்கு வழிவிடாமல் அவர்களுடைய தெம்பை வீணடித்து இந்த சமூகத்தை மாற்றிவிட வேண்டும் என்ற சுடர்விடும் அவர்கள் கனவில் தண்ணீரை ஊற்றி அணைக்கும் வேலையைத்தான் இந்த ரிட்டையர்டு கிழவர்கள் செய்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு வயதாகிவிட்டது. அவர்களுக்கு புதிய எண்ணங்கள் இருக்காது. தங்களுக்கு அடுத்த தலைமுறை வந்துவிட்டது என்பதை புரிந்து கொண்டு அவர்களுக்கு வழிவிட்டு ஒதுங்கி நிற்கும் முதிர்ச்சியான அறிவு ஒரு சிலருக்கு தான் இருக்கிறது. மிக பெரும்பான்மையாக அப்படி ஒரு அறிவு இல்லை. அப்பொழுது அவர்களுக்கு தங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சமூக மாற்றம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை விட முதன்மை பெறுகிறது. இதுதான் சிக்கல். அதாவது இளைஞர்களுக்கு வேலை இருக்கிறது, சமூக கடமை இருக்கிறது, குடும்பம் இருக்கிறது. இப்படி பல தளங்களில் அவர்கள் இந்த சமூகத்திற்கு தேவைப்படுகிறார்கள். அதை அவர்களும் உணர்கிறார்கள். ஆனால் வயதான பிறகு நாம் இந்த சமூகத்தில் எந்த அளவில் தேவைப்படுகிறோம் என்ற கேள்வி எழுகிறது. அவர்களுடைய பிள்ளைகள் வளர்ந்து அவரவர் வேலை குடும்பம் என்று தனியாக சென்றிருப்பார்கள். அவர்கள் வேலை பார்த்த அலுவலகங்களிலேயே அடுத்த தலைமுறை வந்திருப்பார்கள். இவர்கள் ரிட்டையர்ட் ஆகியிருப்பார்கள். அப்பொழுது இவர்களுக்கு மிச்சம் இருக்கும் ஒரே பிடிமானம் கட்சிதான். தாங்கள் தேவைப்படும் ஒரே இடமாக இருக்கும் கட்சியையும் இழப்பதற்கு அவர்கள் விரும்பவில்லை. இது ஒரு மனநல பிரச்சனை. வயதானவர்களுக்கு மிக அதிகமாக தேவைப்படும் ஒன்று ஆதரவு. ஆனால் அவர்களே இளைஞர்களாக இருக்கும் பொழுது தங்களை மற்றவர்கள் ஆதரிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதில்லை. தனிப்பட்ட நபர்கள் இப்படி தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை எதிர்பார்ப்பது தவறில்லை, அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் அதே மனிதர்கள் கட்சியில் பதவியில் இருந்து கொண்டு இளைஞர்களுக்கு வழிவிடாமல் இருக்கும் பொழுது அவர்கள் இளைஞர்களின் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக ஆகிறார்கள். அரசு துறைகளில் ரிட்டையர்மெண்ட் ஏஜ் என்று ஒன்று இருக்கிறது. அதுபோல கட்சியில் இல்லை என்பது மிகப்பெரிய துயரமாக மாறிவிட்டது. அப்பொழுது என்ன ஆகிறது என்றால் அவர்கள் ஒரு தலைமுறையை தாண்டிவிட்டார்கள். அவர்களுடைய தலைமுறை முடிந்துவிட்டது, அடுத்த தலைமுறை வந்துவிட்டது. இப்பொழுது ஒரு புதிய உலகத்தில், ஒரு புதிய தலைமுறையின் சமூகத்தில் கட்சியை என்ன செய்வது என்ற புரிதலே இல்லாமல் அவர்கள் பின்தங்கி விடுகிறார்கள். தாங்கள் பின்தங்கிவிட்டது மட்டுமல்லாமல் கட்சியையும் அடுத்த தலைமுறைக்கு முன்னோக்கி செல்ல விடாமல் பின்னால் பிடித்து இழுக்கிறார்கள். அப்பொழுது 60 வயதை தாண்டி, ரிட்டையர்மெண்ட் வயதை தாண்டியவர்கள் கட்சியில் மற்றவர்களுக்கு அறிவுரை கூறும் இடத்தில் இருக்கலாம். ஆனால் அனைத்து முடிவுகளையும் நான் தான் எடுப்பேன் என்று கூறும் இடத்தில் இருக்கக்கூடாது. அப்படி முடிவெடுக்கும் உரிமையை இளைஞர்களுக்கு கொடுக்காமல் அனைத்து முடிவுகளையும் அவர்களே எடுத்துக்கொண்டு எல்லாம் எனக்கு தெரியும் என்ற ஒரு மாய உலகத்தில் வாழ்கிறார்கள். நாம் இன்று ஒன்று நடக்கிறது என்று கூறினால் உடனே அந்த காலத்துல என்று பழைய கதை பேச தொடங்கி விடுகிறார்கள். இதை ஒரு முறை கேட்கலாம், இரண்டு முறை கேட்கலாம், பல முறை கேட்டுக்கொண்டே இருந்தால் என்னாகும்? சலித்து போகும். தொடர்ச்சியாக நடக்கும் பொழுது நம்முடைய உத்வேகம் குறைகிறது. இளைஞர்கள் ஆர்வமாக ஒன்றை செய்ய வேண்டும் என்று வரும் பொழுது, அந்த காலத்துல என்று கதை பேசும் பொழுது அந்த உத்வேகம் குறைகிறது. அந்த முன் முயற்சிகள் குறைகின்றன. ஒட்டுமொத்த செயல்பாடு குறைகிறது. அப்பொழுது கட்சி வளர்ச்சி தடைபடுகிறது. இப்படித்தான் வயதானவர்கள் இளைஞர்களுடைய கட்சி வளர்ச்சிக்கு தடைக்கல்லாக மாறிவிடுகிறார்கள். இவ்வளவுக்கு பிறகும் இளைஞர்கள் அலை அலையாக கம்யூனிஸ்ட் கட்சிகளை நோக்கி வரத்தான் செய்கிறார்கள் என்பது சமூகத்தின் நிலைமையே அப்படி இருக்கிறது என்பதை காட்டுகிறது. இன்றைய சமூக நிலையில் இளைஞர்களுக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் மிகவும் தேவைப்படுகின்றன. அதனால்தான் அவர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய ஆர்வத்தை பாராட்டி அவர்களுடைய முயற்சியை தூண்டிவிடும் நிலையில் இருக்கும் முதியவர்கள் மிகவும் குறைவாக இருக்கிறார்கள். மிக பெரும்பான்மையானவர்கள் இளைஞர்களுடைய முன்முயற்சி எல்லாம் தேவையில்லை என்று அவற்றுக்கு தடை போட்டு, நான் சொல்வதை செய் அது போதும் என்று நாலு கால் பாய்ச்சலில் பாய வேண்டிய கட்சியை தவழ்ந்து போக வைத்து விடுகிறார்கள். சரி, அப்படி உண்மையிலேயே உங்களுக்கு எல்லாமே தெரியும் என்றால் ஏன் நீங்கள் ஆட்சிக்கு வரவில்லை? நினைத்து பாருங்கள். உங்களுக்கு உண்மையிலேயே எல்லாம் தெரியும் என்றால் நீங்கள் வெற்றி பெற்றிருக்க வேண்டும், ஆட்சிக்கு வந்திருக்க வேண்டும். வரவில்லையே, அப்பொழுது உங்களுக்கு எல்லாம் தெரியாது என்பதற்கு அதுவே மிகச்சிறந்த சான்று. ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தாங்கள் தங்களுடைய குறிக்கோளில் தவறிவிட்டோம், தங்களுடைய கட்சி வளர்ச்சியை தவறவிட்டு விட்டோம், வளர்ச்சி மட்டும் இல்லை கட்சி தேய்ந்து விட்டது, இதற்கெல்லாம் நாங்கள் தான் பொறுப்பு, நாங்கள் செய்த தவறுகள் தான் என்று இந்த ரிட்டையர்டு வயதானவர்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். அதற்கு இது காரணம், இதற்கு அது காரணம், மற்ற சூழலியல் காரணிகள் என்று அனைத்தையும் குறை சொல்வார்கள். ஆனால் தங்கள் மீது எந்த தவறுமே இல்லை என்று சாதிப்பார்கள். அதை தாண்டி அவர்களுக்கு தங்களின் மேல் தன் விமர்சனம் என்ற ஒன்றே இருக்காது. அப்படியே மீறி இருந்தாலும் அதுவும் பல ஆண்டுகள் கழித்து வந்ததற்கு வராமலேயே இருக்கலாம், இன்னும் நிலைமையில் இருக்கும்.
இளைஞர்களாக இருந்தால் உடனுக்குடன் மாற்றங்களை கொண்டு வந்து திட்டங்களை மாற்றியமைத்து உடனடியாக பலன்களை பெற முடியும். முதியவர்களுக்கு முடியவில்லை, அவர்களுடைய உடலும் மனதும் இளைஞர்கள் மாதிரி துடிப்பாக இருக்காது, இது உயிரியல். எனவே என்ன செய்யலாம்? உலக அளவில் இன்று ஏற்றத்தாழ்வுகளில் ஒரு புதிய வகை கூறப்படுகிறது, அது ஏஜியிசம். அதாவது ஒருவரை இன அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு பார்ப்பது ரேசிசம், இனவாதம். அதே மாதிரி ஒருவரை வயது அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு பார்ப்பது ஏஜியிசம், வயதுவாதம். அதாவது பொதுவாகவே வேலை வாய்ப்புகளில் வயது குறைவானவர்களுக்கு அதிக வாய்ப்பு இருக்கின்றது, வயது ஆக ஆக அவர்களுக்கு வாய்ப்பு குறைகிறது. இந்த ஏற்றத்தாழ்வை நாம் களைய வேண்டும், அனைத்து வயதினருக்கும் இணையாக வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சிகளில் இதற்கு நேர் எதிரான நிலைமை இருக்கிறது. இங்கே ரிவர்ஸ் ஏஜிசம் இருக்கிறது. வயதானவர்களும் ரிட்டையர்டானவர்களும் வந்து தலைமையில் உட்கார்ந்து கொண்டு இளைஞர்களை காயடிப்பது நடக்கிறது. அப்பொழுது நாம் இந்த ரிவர்ஸ் ஏஜிசத்தை கம்யூனிஸ்ட் கட்சிகளில் இருந்து களைய வேண்டியிருக்கிறது. அதை எப்படி செய்வது? இடஒதுக்கீடுதான் ஒரே வழி. வயதானவர்கள் இருந்து கொள்ளுங்கள். மாநில குழு, மாவட்ட குழு, வட்டக்குழு, கிளைக்குழு, செயற்குழு, பொதுக்குழு அனைத்திலும் இருந்து கொள்ளுங்கள். அதே அளவிற்கு இளைஞர்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுங்கள். ஒன்றுமில்லை, இதை கேரளாவிலும் மேற்கு வங்கத்திலும் செய்து விட்டார்கள். இன்று 2021 தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம் 3 மாநிலங்களிலும் சட்டமன்ற தேர்தல் நடந்திருக்கிறது. கேரளாவிலும் மேற்கு வங்கத்திலும் மிகவும் வயது குறைந்த இளைஞர்களுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. இது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய ஒன்றாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் இது பரவலாக பகிரப்பட்டது. அதிலும் கேரளாவின் தலைநகரமான திருவனந்தபுரம் மாநகராட்சியில் மேயராக ஆர்யா ராஜேந்திரன் என்ற 21 வயதே நிரம்பிய பெண்ணை வேட்பாளராக நிறுத்தி வெற்றி பெற வைக்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்ற தகவல் தமிழ்நாட்டில் அனைவராலும் பகிரப்பட்டது. இது இந்திய அளவில் பேசு பொருளாகி இருக்கிறது. சரி, இதே போல தமிழ்நாட்டில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இளைஞர்களுக்கு வாய்ப்பு வழங்கியிருக்கிறார்களா? இல்லை. அப்பொழுது இதை பார்த்தால் இளைஞர்களுக்கு சோர்வு வருமா வராதா? இளைஞர்களுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும். இது எவ்வளவு அடிப்படையான ஒன்று! அதை கூட செய்யவில்லை என்றால் எப்படி? இதை தாண்டி ஒட்டுமொத்த இளைஞர் சமுதாயத்தின் மீதே குறை கூறுவது. இளைஞர்கள் படிப்பதில்லை என்று ஒரு சொத்தையான காரணம். இதற்கு என்ன அடிப்படை? ஏதாவது ஆய்வு முடிவு வெளியாக இருக்கிறதா? ஏதாவது டேட்டா இருக்கிறதா? எதுவுமே இல்லை. ஆண்டுகளில் பின்தங்கி விட்டவர்களுடைய இயலாமையின் வெளிப்பாடு தான் இது. ஆனால் அதே இளைஞர்கள் படிக்கிறார்கள் என்பதற்கு என்னால் டேட்டா கொடுக்க முடியும்? எளிய எடுத்துக்காட்டு, ஒவ்வொரு ஆண்டும் சென்னையில் புத்தக கண்காட்சி நடக்கிறது. அந்த புத்தக கண்காட்சியில் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு முந்தைய ஆண்டை விடவும் அதிகமாக புத்தகம் விற்பனையாகிறது. இது நேரடியாக மக்கள் படிக்கிறார்கள் என்பதற்கான சான்று. சிறுவர் சிறுமியர் கூட புத்தக கண்காட்சியில் ஸ்கூல் பேக்கை மாட்டிக்கொண்டு தங்களுடைய வயது ஒத்தவர்களோடு சுற்றி கொண்டு பார்க்க முடியும். அந்த அளவிற்கு படிக்கும் ஆர்வம் செழிப்பாக இருக்கிறது. குழந்தைகளுடைய நூல்கள் கூட மிக அதிகமாக விற்பனை ஆகின்றன. இதெல்லாம் நான் கூறுவதில்லை. இவை அனைத்துமே அவர்களுடைய அமைப்பான பாபசி வெளியிடும் தகவல்கள். ஆனால் இவை அனைத்தையும் புறந்தள்ளிவிட்டு யாரும் படிப்பதில்லை என்று குறை கூறுவது வயதானவர்களுடைய கசப்பின் வெளிப்பாடாக மட்டுமே இருக்கிறது. அடுத்தவர்களை குறை கூறுவதன் மூலமாக தங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற மன ஓட்டத்தின் வெளிப்பாடுதான் இந்த விரக்தி. இவர்கள் இளவயதில் சிங்கங்களாக இருந்திருக்கலாம், ஆனால் வயதான பிறகு இவர்கள் மேன் ஈட்டர்களாக மாறிவிட்டார்கள். மேன் ஈட்டர் என்பது வயதான சிங்கங்களையும் புலிகளையும் குறிக்க பயன்படுத்தும் சொல். அதாவது சிங்கம், புலி ஆகியவை இளவயதில் காட்டில் இருக்கும் மான், ஆடு, மாடு ஆகியவற்றை வேட்டையாடி தின்னும், அப்பொழுது எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதே சிங்கமோ புலியோ வயதான பிறகு அதே காட்டில் ஆட்டையோ மானையோ துரத்தி சென்று பிடிக்க உடம்பில் தெம்பு இருக்காது, காட்டுமையை பிடிப்பதற்கு உடலில் வலு இருக்காது. அப்பொழுது அவை பசியால் வாடுகின்றன. காட்டில் இருக்கும் எந்த விலங்கையும் பிடித்து திங்க முடியாத நிலைமை ஏற்படுகிறது. அப்பொழுது அவை சோர்வுற்று வேறு வழி இல்லாமல் மனிதர்கள் இருக்கும் பகுதிக்கு வருகின்றன. மனிதர்கள் மானை போல வேகமாக ஓடமாட்டார்கள், காட்டுமையைப் போல அதிகமான வலிமை தேவையில்லை. எளிதாக மனிதர்களை கொல்லும் விலங்காக அவை மாறுகின்றன. ஆனால் மனிதர்களையே கொல்ல தொடங்கினால் என்னாகும்? மனிதர்கள் அவற்றை பிடித்து கொண்டு விடுவார்கள், அவ்வளவுதான். இப்படி வயது மூப்பின் காரணமாக தங்களுடைய இயல்பான இரையை பிடிக்க முடியாமல் மனிதர்களை கொன்று தின்னும் விலங்குகளை மேனேட்டர் என்று அழைக்கிறார்கள். அதே மாதிரி சிறு வயதில் சிங்கங்களாக சுற்றி சமூக மாற்றத்திற்காக களம் கண்ட பலரும் வயதான பிறகு அந்த சமூக மாற்றம் நடக்கவில்லை என்னும் பொழுது விரக்தியில் அதே எண்ணத்தில் இப்பொழுது வரும் இளைஞர்களை கடித்து குதறும் மேனேட்டர்களாக மாறிவிடுகிறார்கள். ரிட்டையர்டு புரட்சியாளர்களை கட்டுப்படுத்தாமல் விட்டால் அவர்கள் இப்படி மேனேட்டர்களாக மாறும் அபாயம் இருக்கத்தான் செய்கிறது.
அப்படி நடக்காமல் இருப்பதற்கு ஒரே வழி இளைஞர்களுக்கு கட்சி பதவியில் இடஒதுக்கீடு கொடுப்பது மட்டும்தான். வயதான தொடர்களை மேனேஜர் என்று அழைப்பது ரொம்ப ஓவர் என்று உங்களுக்கு தோன்றலாம். ஆனால் அதற்கு காரணம் இருக்கிறது. அவர்கள் கட்சியை நாசம் செய்கிறார்கள். அதாவது இளைஞர்கள் கட்சிக்கு வருகிறார்கள், அவர்கள் தன்முனைப்போடு புத்துணர்ச்சியோடு உத்வேகத்தோடு செயல்படுகிறார்கள். வயதானவர்கள் அவை அனைத்திற்கும் கத்தரி போடுகிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக இளைஞர்களுடைய உத்வேகம் குறைகிறது, புத்துணர்ச்சி காலியாகிறது, தன்முனைப்பு நின்றே போகிறது. இறுதியில் அவர்கள் கட்சியை விட்டே விலகி விடுகிறார்கள். இப்படி தன்முனைப்போடு புத்துணர்ச்சியோடு இருப்பவர்களை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு வேறு யார் கட்சியில் இருக்கிறார்கள் என்று பார்த்தால், மேலே சொல்பவர்கள் செய்வதை கேட்டு அடக்க ஒழுக்கமாக இருப்பவர்கள் மட்டும்தான் கட்சியில் மீந்து போகிறார்கள். சில ஆண்டுகள் கழித்து அவர்களுக்கு பதவிகள் வருகின்றன. இன்னும் சில ஆண்டுகள் கழித்து அவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறது. அப்பொழுது அதே வைரங்களுடைய அதே அச்சில் வார்க்கப்பட்ட இளம் பிம்பங்களாக இவர்கள் மாறி போய் விடுகிறார்கள். இவர்களுக்கும் வயதாகிறது. இவர்களும் இவர்களுக்கு முந்தியவர்கள் செய்ததைப் போலவே அதையே பின்பற்றுகிறார்கள். அப்பொழுது கட்சியில் தன்முனைப்பும் புத்துணர்ச்சியும் தடைபடுகிறது, கட்சியின் வளர்ச்சி பாதிக்கிறது, கட்சி சரிகிறது. தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அனைத்தும் இணைந்து 2 விழுக்காடு வாக்குகள் கூட வாங்க முடியாத மிக மோசமான நிலைமை இருக்கிறது என்றால் அதற்கு இதுதான் முதன்மையான காரணமாக இருக்கிறது. புத்துணர்ச்சியோடு வரும் இளைஞர்களை ஊக்குவிப்பது இல்லவே இல்லை. அதற்கு முதன்மையான காரணம் வயதானவர்களுடைய அடக்குமுறை. தன்முனைப்பை எல்லாம் மூட்டை கட்டி வைத்துவிடுங்கள், சொன்னதை மட்டும் செய்தால் போதும் என்று கூறுவது கம்யூனிஸ்ட் கட்சி தானா என்ற கேள்வி எழுகிறது. இளைஞர்கள் தான் உண்மையில் சமூக மாற்றத்தை செய்ய முடியும். முதியவர்கள் அதற்கு உதவலாம், அவ்வளவுதான். இதை புரிந்து கொண்டு முதிய தோழர்கள் இளைஞர்களுக்கு வழிவிட்டு ஒதுங்கி இருக்க வேண்டும். அந்த அறிவு முதிர்ச்சியை அவர்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். இளைஞர்களுக்கு வாய்ப்பை வழங்காத எந்த கட்சியும் வளர்ச்சி என்று நினைத்து பார்க்கவே முடியாது. இது அடிப்படை. உலகம் முழுவதும் வெற்றி பெற்ற அனைத்து கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இளைஞர்களின் ஆதரவால் பேராதரவால் தான் அந்த வெற்றியை பெற்றார்கள். இது வரலாறு. அதுபோல தமிழ்நாட்டில் எண்ணற்ற தியாக உணர்வோடும் வர்க்க உணர்வோடும் கூடிய ஜாதி மத பேதம் பார்க்காத இளைஞர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு கட்சியில் இடஒதுக்கீட்டை கொடுத்து பதவிகளை கொடுத்து அவர்களை பயன்படுத்திக் கொள்வது கட்சியின் வளர்ச்சிக்கு முதன்மையான தேவையாக இன்று இருக்கிறது.